அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்னைக்கு இந்த அரைமுடி தேங்காய் வச்சு, தேங்காய் இல்லைங்க, இது இளநீர் பாருங்க, இளநீர் தான் இது. இதை வச்சு நாம் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். என்ன ரெசிபின்றது பார்க்கலாம் வாங்க. இந்த இளநீர் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு கப் தண்ணி விட்டு இதில் வந்து ஒரு கப் தண்ணி சேர்க்கலாம். கொஞ்சம் மாதிரி சேர்த்து அரைச்சிக்கிறேன், இதுவும் சேர்த்துக்குவேன். சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள் நம்ம இளநீரை அரைச்சின்னு வந்துட்டோம். நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நல்ல பேஸ்ட்டாக, ஃபைன் பேஸ்ட்டாக. நமக்கு தேங்காய்னால் இந்த மாதிரி அரைப்படாது. இது இளநீர் ரெண்டுனால அரைப்பட்டுச்சு. இந்த ஒரு பவுலில் அரை பவுலில் நாம் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு தான் இது. இது வந்து நம்ம பால் விட்டு கரைச்சிக்கிறோம். பால் விட்டு நம்ம கட்டன் எல்லாமே நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம இதே தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, இதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். அதில் தேங்காய் நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா திக்காக கலந்துக்கலாம். அதே பவுலில் ஒரு அரை பவுல் ரவை சேர்த்துக்கலாங்க. இதுவும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதில் அப்புறம் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். அதே பவுலில் ஒரு ஃபுல்லாக சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். இந்த இனிப்பு இது கரெக்டாக வந்துடும். இது கலக்கிற வெள்ளை நமக்கு ரவையும் ஊறிடும். இதில் இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க வச்சோம்னா அந்த ஊறி வந்துடும் ரவை. நல்லா நம்ம நிறைய பொருளுங்க சேர்க்கவே இல்லை. இதில் தேங்காய் ரவை கட்டுற மட்டும் தான் சேர்த்துருக்கோம். பால் சேர்த்துருக்கோம். நீங்கள் தேங்காய் இளநீர் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காயில் பால் எடுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கட்டும். கொஞ்ச நேரம் நம்ம அஞ்சு நிமிஷம் விட்டோன்னா ரவை ஊறி வரும். இது கட்டிங் எல்லாமே நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்ச நேரம் ஊற விட்டோன்னா கொஞ்சம் கெட்டு படும். இது நான் இப்போ ஊற்றிட்டு போகிறேன். இதில் இது எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் தாங்க தடவி வச்சுருக்கேன். ஏன்னா தேங்காய் பாலில் செய்யலாம், தேங்காயில் செய்கிறோன்றதுனால தேங்காய் எண்ணெய் தடவிருக்கேன். நீங்கள் நெய் கூட வேணும்னா தடவிக்கலாம். இதில் ஊற்றிட போகிறேன். கொஞ்சமாக கம்மி பண்ணி போகிறேன். நான் மிச்சம் ஆகிடுச்சு. இது வேறு ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இந்த ரவை இருக்கிறதுனால நமக்கு பொங்கி வரும். அதனால் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறேன். நான் இட்லி சட்டியில் இது தட்டு இது திருப்பி போட்டு வச்சுருக்கேன். உள்ளே வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை நம்ம கேஸ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். இது இதில் ஒரு மூடி போட்டுடலாம் நம்ம. ஏன்னா இது தண்ணி சொட்டும். இது வேறு தண்ணி சுட்டுச்சுன்னா அதுக்குள்ளே வெந்துடும். அதனால மூடி போட்டு வைக்கலாம். வைக்கட்டும். ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. மூடி போட்டுட்டு இதை திறந்து பார்க்கலாங்க. பாருங்கள் வெந்துச்சுது. இது மேலே வச்சது தண்ணி வச்சுச்சு. இதில் இதுக்கு மூடி போடலை நான். தண்ணி சொட்டது பாருங்கள். தண்ணி சொட்டாமல் இருக்குது. இது வெந்துச்சு பாருங்கள். நல்லா ஆறட்டும். ஆறினது அப்புறம் எடுத்துக்கலாம். நல்லா ஆறிச்சுங்க. இது கழிச்சிடலாம். வேறு பிளேட் மாற்றிக்கலாம். நல்லா வந்துச்சு பாருங்கள். அழகாக கட் பண்ணி கூட காமிக்கிறேன்.
பாருங்க புட்டிங் மாதிரி நல்லா அழகா வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கப்பா.